இந்தையே இல்லைப்பா, இந்தையே கோப்ப அம்மாவும் நான் அடியே இந்த ஹீரோயினை பார்க்கும்போது காதல் வராதவங்களுக்கு கூட காதல் வந்துடும். காரணம், பக்கத்து வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க, எதிர் வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க. வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் பிரேம்குமார் சார் உங்களுக்கும் நன்றி. மேனேஜர் வெங்கட் சார், ஜலேந்தர் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த அடியே டீமுக்கு தான் போய் சேரும். அடியே அப்படின்ன உடனே என்ன ஏதோ மரியாதை குறைவாக பேசுகிறான் அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. முக்கியமாக மகளிர் சங்கத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் வந்து தியேட்டர் முன்னாடி நின்று என்ன பெண்களை பார்த்தா உங்களுக்கு நான் இழிவாக தெரியுதா, என்ன ஜிவி பிரகாஷ் வந்து அடியேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் போராட்டம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடியே அப்படின்னாக்க அந்த அடியே இல்லை, அடி எப்படி அடி ஏ. இந்த ஏ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஏ போட்டிருக்காரு அப்படின்னு. இந்த ஏ இல்லைப்பா, இந்த ஏ கோப்ப அம்மாவும் நான் அடியே அடி ஏ. அதாவது கோபமாக சொல்லுவோம்ல, அந்த அடியே இல்லை. நம்ம வந்து ஒய்ஃபை நம்ம டார்லிங்கை சொல்லுவோம்ல அடியே அப்படின்னு, அந்த அடியே இது. அதே மாதிரி அந்த அடி ஏல இந்த ஏவும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, ஐஸ் சாப்பிட்றது இல்லையா. நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஐஸ் சாப்பிட்றது எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு. அப்போ டேரக்டர் சொன்னார், இல்லை நான் வந்து முத நாளே வந்து ப்ரொடக்ஷன் டீமில் சொல்லிட்டேன், ஏன்னா ஒன் மோர் போச்சுனாக்கா ஐஸ் வாங்க முடியாது, அதனால் ஒரு நிறையா ஒரு 10-15 ஐஸ் வாங்கி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருந்தாருங்களாம். அங்கே டேக்கில் வந்து ஒரே டேக்கில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே பண்ணிட்டாங்க ஐஸ் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் மறுநாள் வந்து ஹீரோக்கிட்ட கேட்டேன், சார் அது எப்படி சார் ஒரே டேக்கில் எப்படி சார் ஓகே பண்ணீங்க அப்படின்னு. அப்போ வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டிங்களா, நான் பரவாயில்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னா, முதல் நாள் நைட்டு அவர் வந்து ரிஹர்சல் பண்ணியிருக்காரு. ஐயோ அந்த ரிஹர்சல் இல்லைப்பா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே ஒரு பெப்சி கோலா வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று அடியே அப்படின்னு அவரே ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பல வித்தியாசங்கள்லாம் பண்ணுவார், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஜிவி சார், உண்மையிலேயே இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒன் மோர் டேக்கெலாம் போய் பணம் செலவாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் மெனக்கெட்டு முதல் நாள் ஒரு பெப்சி கோலா வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று அப்படின்னு பண்ணி நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரே டேக்கில் ஓகே பண்ணீங்க பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் வந்து நடிப்பண்ணோம் மேலே மேலே கற்றுக்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க எப்படி, நீங்கள் எதுவும் ட்ரைனிங் எடுத்தீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எனக்கு சீன் இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஹீரோயினை பார்க்கும்போது காதல் வராதவங்களுக்கு கூட காதல் வந்துடும். காரணம், பக்கத்து வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க, எதிர் வீட்டு பெண் மாதிரி இருக்காங்க, பஸ்ஸில் போகிற பெண் மாதிரி இருக்காங்க, ட்ரெயினில் பார்க்குற பெண் மாதிரி இருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் மட்டும் கதாநாயகன் இல்லை, நிஜத்திலையும் அவர் ஒரு கதாநாயகன். தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க முத ஆளாக வந்து குரல் கொடுப்பாரு. இது நீங்கள் பல விதத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட சொல்லலாம். அதே மாதிரி சமீபத்தில் அமித்ஷா சார் கூட ஏதோ உங்களை தனியாக கூப்பிட்டு ஏதோ பேசுனதா சொன்னாங்க, அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா இல்லை என்னன்றது தெரியல. அதுக்கு ஒரு கேப்சல் என்னன்னு போட்டுங்க, உண்மையிலே எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் அமித்ஷா சார் எதுக்கு ஜிவி பிரகாஷ் சாரை வந்து பார்க்க வந்தாங்க என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்ம இளையராஜா சாருக்கு அங்கே பதவி கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி எதுவும் பதவி எதுவும் கொடுக்க போகிறீங்களான்னு தெரியல. எது கொடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை என்றால் அதற்கு ஜிவி பிரகாஷ் சாரோட ஒரு பங்கீடும் இருக்குது அப்படின்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் சார், விக்னேஷ் சிவன் அவரும் ஹிட்டு,
நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சார் அவரும் ஹிட்டு, அந்த ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் அடுத்த பரிணாமத்துக்கு போனீங்க, அதற்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்பா, ஏதோ ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன்னு நினைக்க வேணாம், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நடித்த கதாபாத்திரம் என்னை தவிர கண்டிப்பாக வேறு யாரும் நடிக்கவே முடியாது இல்லையா, அதுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா என்னை தவிர இந்த படத்தில் வேறு யாருமே நடிக்கவே முடியாதுங்க, அப்படி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். அதே மாதிரி இயக்குனர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறப்ப ரொம்ப அவரோட அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து ஒரு 25க்குள்ளே தான் இருப்பாங்க, எல்லாம் வயசு பசங்க தான். ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக கை தட்டி சிரிச்சே இது இப்படி பண்ணுங்க, ஏய் அது அப்படி வர சொல்கிறா, இப்படி போக சொல்கிறா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தாக்கா ரொம்ப அசிங்கமான, ஏய் அவனு வெளில போக சொல்கிறான் ஐயாரா இப்படிலாம் ரொம்ப கோபமாக தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து இப்போ ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணணும்னு தெரிஞ்சு ரொம்ப கேஷுவலாக பண்ணீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கப்புறமும் இன்னும் நீங்கள் எடுக்க போகிற படங்கள் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் 2000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னு பின்னாடி போக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமை வாழ்த்துறதுக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்த மாநாடு படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு சார், தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு வெங்கட் பிரபு சாருக்கு வழிய விட, நன்றி நன்றி சார். அதே மாதிரி சிம்பு தேவன் சார் வந்திருக்காங்க, என் தலைவன் பேரு பாதி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க அவருக்கு முன்னாடி பிறந்தவர், இருந்தாலும் அவர் மீது உள்ள நம்பிக்கை உங்கள் மீதும் எனக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு சார். நன்றி 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 சார். எங்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா, ஏவா நிறையா பேரை பத்தி பேசணும்னு நினைச்சு எல்லாரும் போயிட்டாங்களாப்பா, சரி பரவாயில்ல. மிஸ்கின் சார் எப்படி, மிஸ்கின் சார் போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனாங்க, வந்தவொன்னே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பத்திரிக்கை நண்பர்கள்லாம் அதை வீடியோவாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வைரல் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஏய் நீ என்னடாப்பா ஒரே பரபரப்பாக இருக்கிற, புரிக்கித்தனம் பண்ணிகிட்ருக்க, சூப்பராக இருக்கடா, அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனார். ஏன்னா கொட்டு வாங்கினாக்கா மோதிர கையால் கொட்டு வாங்கணும் இல்லையா. ஸோ மிஸ்கின் சார் நானும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், பொறுக்கி பய சார் அவன் பொறுக்கி பய அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நல்ல ட்ரெண்டாகி போச்சு, இப்போ படத்துலேயும் கூட வந்துச்சு. விசால் சார் உங்கள்கிட்ட நான் ஒரு தயவு செஞ்சு நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், விசால் சாரும் நம்ம மிஸ்கின் சாரும் இதோட இந்த பகையை விட்டுட்டு ரெண்டு பேரும் இணைஞ்சிருங்க, இணைஞ்சு நிறையா வெற்றி படங்கள் கொடுங்க. ஏன்னா சினிமா என்பது ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் தாண்டி பகையெல்லாம் தாண்டி மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு தான். ஏன்னாக்கா விசால் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ, ஒரு கலைஞர், அதே மாதிரி இயக்குனர் மிஸ்கின் சார் நீங்களும் வந்து எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதாக பட்டு பட்டுனு பேசுகிறாளே, அன்றைக்கி ஏதோ கோபத்தில் தன்னோட தம்பியை திட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, இருந்தாலும் விசால் சார் நான் மிஸ்கின் சார் சார்பாக உங்கள்கிட்ட நான் வந்து பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், பழைய பகையை விட்டுருங்க, இனிமேல் நீங்கள் இந்த வருஷ கடைசிலையோ இல்லை அடுத்த வருஷத்துலையோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், இந்த ரசிகர்கள் எல்லாரும் பார்க்கணும் சரிங்களா. இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடுப்பு வருது, அடியே அடியே படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க.